ஸோ ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த சீரியல், ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த சீரியல் அப்படின்னா யாரடி நீ மோகினி சொல்லலாம். அதில் மெயின் ரோல் பண்ணவர் தான் ஸ்ரீ. ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரியல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு தன்னுடைய லைஃப்பில். சீரியலில் வந்துட்டு வந்த ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரை சொல்லலாம். ஸோ சஞ்சீவ் மாதிரியான ஆட்கள்லாம் கூட அதுலேருந்து தான் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீ அவர்களும் அதுலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்த வந்து விஷயம். இவங்க எல்லாருமே தளபதியோட ரசிகர்கள். அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் ஒரு சீன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போலீஸ் கேரக்டரில் வந்துட்டு அருளி கொடுத்துருப்பாரு. அதில் ஸ்ரீ கூட நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட சீரியல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வானத்தை போல சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்த விஷயம். ஸோ இவங்க சென்னையில் இருக்க பாண்டி பஜார் போயிருக்காங்க. ஸோ அதில் தேர்ட் ஃப்ளோரில் நெருப்பு பத்திருச்சு அப்படிங்கிறத குறிப்பிடத்த அந்த விஷயம். இவர் குடும்பத்தோட போயிருக்காரு அந்த இடத்துக்கு. ஸோ இவர் போன நேரமும் என்னன்னு தெரியல, அங்கே ஃபுல்லாமே நெருப்பு பத்திருச்சு, வெளியில் வர முடியாமல் தவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 பேர் பக்கம் நாங்கள் உள்ளே இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக இதை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எங்களை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே இருந்த 70 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அவங்களுடைய உதவியால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸ்ரீயை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.